வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்குமார், சேலம் எஜுகேஷன்லேருந்து. இப்போ பிக்கஸ்ட் கான்ட்ரவர்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஎன்பிஎஸ்சி இஷ்யூ. இந்த இஷ்யூவில் கண்டிப்பாக தவறு செய்பவர்கள் அனைவரும் களையப்படுவாங்கன்னு நம்புவோம். ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பாக அகப்படுவான். இப்போ அகப்பட்டாச்சு, அவர்களை கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதை பார்த்துட்டு இனிமேல் டிஎன்பிஎஸ்சினாவே காசு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்த நாம் இப்போ மனசை விட்டுட்டோம்னா எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் பண்ண உழைப்பு வீணாக போயிடும். ஏன்னா இந்த குரூப் 4, குரூப் 2, இந்த டெப்டி கலெக்டர், இந்த மாதிரியான போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய போஸ்டிங்காக தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த போஸ்டிங்கை பணம் கொடுத்து வாங்குறவங்க என்ன செய்வாங்க? அங்கேயும் போய் பணம் சம்பாதிக்க தான் எதிர்பார்ப்பாங்க. இதனால் என்ன ஆகும்? லஞ்சம் அதிகமாகும். அந்த சூழ்நிலையை களையறதுக்காக வேண்டியது நம்ம நேர்மையாக படித்து பாஸ் பண்ணி கண்டிப்பாக வேலைக்கு போகணும். நம்மளால் முடிஞ்ச ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரியான நேர்மையாக படித்தவங்களால் மட்டும்தான் முடியும். நேர்மையாக படித்து வேலை வாங்குறவங்களால் மட்டும்தான் முடியும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. திருக்குறள் கூட ஒன்று இருக்குது, தெய்வமே கைவிட்டுட்டாலும் நம்மளோட உழைப்பை நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லுவார். தெய்வத்தாக ஆகாதினும் மெய்வருத்த கூலி தரும். இதுதான் உண்மை. அதனால படியுங்க, நேர்மையா உழையுங்க, கடவுள் கண்டிப்பா நமக்கு வழிகாட்டுவார். அதற்கான ஒரு சின்ன கதை சொல்றேன். ரெண்டு குருவி, ஒரு பெரிய தண்ணி இருந்துச்சான், தண்ணி மேல கூடு கட்டி இருந்துச்சான், அங்க முட்டை வச்சிருந்துச்சான் பெண் குருவி. ஆண் குருவி என்ன பண்ணிச்சான், இரை தேட போகுமா. ஒரு நாள் வேகமா காத்தடிச்சு அந்த கூடோட அந்த முட்டையும் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான். ஐயையோ, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, நம்ம தற்கொலைவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்குருவி சொல்லிச்சான். அதுக்கு ஆண்குருவி சொல்லிச்சான், பயப்படாத, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றத விட்டு வேற எந்த வேலையும் இல்லைல்ல. நம்ம சாப்பிட்ற போக நேரம் போக நம்ம வாயில் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து வேற எங்கேயோ கொட்டிட்டோம்னா கண்டிப்பாக தண்ணி வத்திரும். நம்ம அங்கே நம்ம கூடோட முட்டையும் இருக்கு, எடுத்துக்கலான்னு சொல்லிச்சான். அதுக்கு குருவியும் சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சான். கொஞ்ச நாள் போச்சான், அந்த பக்கம் ஒரு முனிவர் வந்தாராம். அந்த முனிவர் பார்த்துட்டு இந்த குருவியோட செய்கையை பார்த்தாராம். ஏன்னா இந்த குருவியோட செய்கைகள் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஞான சிருஷ்டியில் பார்க்கும் பொழுது இந்த இன்சிடெண்ட் அவருக்கு ஞாபகம் வந்துச்சான். அவர் சக்தியால் தண்ணி எல்லாத்தையும் வெளியே பின்னாடி அனுப்புனாராம். அப்புறம் அந்த இடத்துல வறண்டு போச்சான். உடனே முட்டையோட கூடு இருந்துச்சான். அந்த துருவியானவர் அந்த முட்டையோட கூட எடுத்து வேற ஒருத்தர பாதுகாப்பாக வச்சுட்டு குருவியும் பார்த்துச்சான். குருவி சொல்லிச்சான், பாத்தியா, நம்ம சொன்ன மாதிரி நான் தண்ணி எடுத்து போட்டோடனே தண்ணி எடுத்து வேற எங்கேயோ ஒன்று கொட்டினோடனே பார்த்தீங்களா, நீரானது வத்திடுச்சு. ஆனால் அந்த குருவி அந்த முனிவரோட ஞான திருஷ்டியோ அந்த முனிவரோட செயலையோ புரிஞ்சிக்கூடிய அளவுக்கு அதற்கான அறிவு கிடையாது. இதே மாதிரி தான் நாமளும். ஏன்னா அந்த குருவி அதனுடைய உழைப்பை பார்த்துட்டு மெச்சி தான் அந்த முனிவரானவர் அதுக்கு ஹெல்ப் செஞ்சார். ஸோ நம்மளும் நம்ம வேலையை சரியாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃபு மாறும். வேற யாரையும் நம்ப தேவையில்லை, தானாக உங்களுக்கு தேவையான விடையும் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் போட வேண்டிய ஒரே விஷயம் முழு உழைப்பு மட்டுமே. ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ கிளாஸுக்கு போகலாம். இந்த களவழி நாற்பது அப்படிங்கிற ஒரு நூலானது அதற்கான இலக்கணமும் தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த களவழி நாற்பதானது ஒரு போர் இலக்கியம், போரின் போது பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாக நம்ம பார்க்குறோம். இந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் மிக முக்கியமான ஒரே ஒரு நூல் புறப்பொருள் பற்றிய நூல் அப்படின்னா இந்த களவழி நாற்பது. இந்த போர்க்கள நிகழ்ச்சிகளை 40 வெண்பாக்கள்ல தொகுத்து வழங்கியிருக்காங்க. இது மட்டுமே ஒரே ஒரு நூலானது புறத்திணையை பற்றிய கூறக்கூடிய நூலா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல அமைஞ்சிருக்கு. இந்த களவழி அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்து எழுதும் பொழுது அதற்கான இலக்கணத்தை தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன புரியல அப்படின்னா, இந்த களவழி அப்படிங்கிற இலக்கணம் இந்த நூலுக்கான முக்கியமான இலக்கணமா பார்க்கப்படுது. இந்த களவழிய இந்த களவழி நூலுக்கு இந்த களவழி நூல் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை தொல்காப்பிய நூற்பா வகுத்து கொடுத்துருக்கு. நம்ம பண்டைய தமிழர்கள் விவசாயம் பண்றதும் போர் பண்றதும் ஒரே மாதிரியான
விஷயமா எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அததான் ஏரோர் கலவழி அன்றி கலவழி தேரோர் தோற்றிய வென்றியும் அப்படிங்கிற ஒரு நூற்பால சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சார் ஏரோர் கலவழி? நெல் முதலான விளைச்சலை அடித்து அழித்தூற்றும் களத்தை பாடுவது ஏரோர் கலவழி. நம்ம அந்த கதிரானது முழுவதமாக நெல்மணிகளை கொண்டு அந்த கதிர் நல்லா வளர்ந்துருக்கும். அந்த நெற்கதிர்களை வந்து அந்த நெற்கதிர்கள் இருக்கிற நெல்லையும் கதிரையும் பிரிச்சு எடுப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க ஏரோர் கலவழின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ல அழகான பேர் போரடித்தல். நம்ம விஷயத்துல சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய தஞ்சை மாவட்டத்தோட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், யானை வைத்து போரடித்த சோழ நாடு. அந்த போரடித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நெல்மணிகளை கதிரில இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய விஷயம். அடுத்தது தேரோர் கலவழி. இப்ப தேரோர் கலவழின்னு என்ன அர்த்தம்னா பகவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது தேரோர் கலவழி. சோ நம்மளுடைய உழவர்கள் அந்த விவசாயத்தையும் போரையும் ஒரு சேர வச்சு பாடியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தன் வெற்றி பெறுவதற்காக போர் பண்ணி நிறைய செல்வங்களை சம்பாதிப்பான், சம்பாதிக்கிறதுக்காக போர் பண்ணி பக்கத்து நாடுகளை பிரிக்கிறதுக்கு போவாங்க. அதே மாதிரி ஒரு உயர்ந்த விஷயமா இந்த விவசாயம் பார்க்கப்படுது. ஒரு போர்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குமோ அந்த கஷ்டங்களும் எதுலையும் இருக்கு, விவசாயத்துல இருக்குது அப்படிங்கிற உணர்த்ததுக்காக கூட இந்த கலவழி அப்படிங்கிற வார்த்தையை இந்த இரண்டு தொழில்களுக்கும் பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த கலவழி எந்த பிரிவுக்குள் வரும்னா வாகை திணிவுல உட்பிரிவுக்குள்ள வரும். ஒவ்வொரு திணிக்கும் நிறைய பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி வாகை திணியின் உட்பிரிவுகள்ல ஒரு பிரிவு தான் வந்து கலவழி. ஏற்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடப்படுவது கலவழி இலக்கிய வகையாகும். இந்த கலிங்கத்து பரணி உங்களுக்கு தெரியும், பரணி பாடுதல் அப்படின்னா போர்க்களத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த பாடுறது. அதற்கான முன்னோடியா இந்த கலவழி நாற்பதை பார்க்கப்படுறாங்க. ரீசன் என்னன்னா பரணி எப்படி போர் வர்ணனையோ அதே மாதிரி கலவழியும் போர் வர்ணனைய சார்ந்ததுன்னு சொல்லுவோம். கலவழி நாற்பதில் உள்ள 40 வெண்பாக்களும் களத்து என்று முடியும். களத்துன்னு முடிஞ்சாவே கலவழி 40. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க. இன்னான்னு முடிஞ்சா இன்னா 40, இனியதுன்னு முடிஞ்சா இனியவே 40, அதே மாதிரி களத்து என்று முடிஞ்சால் கலவழி 40. தொல்காப்பியத்துல நூல் வனப்புகள் மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. அந்த 8ல இது அம்மை என்ற வகையை சார்ந்தது. அடுத்தது நூலாசிரியர், இதை எழுதியது பொய்கியார். சோழன் செங்கானனுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் நடந்த போர் பற்றி சொல்வதுதான் இந்த நூல். இப்போர்ல சோழன் வென்றுட்டாரு, சேரன் சிறையில வச்சுட்டாங்க. பொய்கியார் என்ன செய்யறாருன்னா இந்நூலை பாடி பாடும் பொழுது சோழ ரொம்ப மகிழ்ந்துடுறான். சோ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அதுக்கு எனக்கு சேரனை விடுதலையா கொண்டு வரணும், ஏன்னா சேரனும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால அந்த விஷயத்துக்காக தோன்றிய நூல் தான் இது அப்படின்னு இதுக்கு வரலாறு இருக்கு. போர்க்களம் எங்க நடந்தது? இந்த போர் திருப்பூர் புறம் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இருக்கு, இதை இன்றைய திருப்பூர் அழைக்கிறோம். இது எங்க நடந்துச்சு, இதை பற்றி திருப்பூர் புறத்துல நடந்த இந்த மேற்கோள் எங்க காணப்படுதுன்னா புறநானூற்றுல சொல்லப்படுது. ஆனா கலவழி 40க்கு உரை எழுதினவங்க கழுமலம் அப்படிங்கிற இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. புறநானூற்று கணைக்கால் இரும்பொறை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலே உயிர் நீத்தர்றாரு. ஆனா கலவழி 40ல உள்ள கணைக்கால் இரும்பொறை வந்து சிறையிலிருந்து மீட்கப்பட்டான் என்ற செய்தியை தருது. ஸோ இது இரண்டு முரண்பாடுகள் இருந்தாலும் புறநானூற்றுல நடந்தது வந்து திருப்பூர்னு சொல்லப்பட்டது, கலவழி 40ல சொல்ற கழுமலம் என்ற ஊர்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இரண்டு கணைக்கால் இரும்பொறையும் ஒரே ஆளா நமக்கு தெரியாது. பட் புறநானூற்றுல உயிர் நீத்தானும் கலவழி 40ல மீட்கப்பட்டானும் செய்திகள் சொல்லப்படுது. இதுல இருக்க சிறப்பு செய்திகள், இந்த கலவழி 40 மொத்தம் 41 செயல்கள் இருக்கு. மிகையான ஒரு பாட்டுக்கு ஒரு பழைய உரை மட்டும் இருக்கு. 4 வெண்பாக்களோடு பற்றடி வெண்பாக்களும் உள்ளன. இதுல மொத்தம் 4 வெண்பாக்கள் பற்றோடைய வெண்பாக்களும் இருக்குது. இதுல யானை போர் பற்றி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அழகிய தேரை அழித்து அதன் சக்கரத்தை துதிக்கையால் தூக்கி எழுந்த யானை மலை கதிரவின் உச்சியில் கொண்ட மலை போல் காட்சியளிக்கிறது என்று பொய்கியார் சொல்றார். அப்ப அந்த யானையானது எந்த அளவுக்கு அகலமாகவும் பெருசாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது. இந்த பொய்யார் வந்து 4 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சேரமன்னன் கொக்கோதை மார்பனை பாடிய சங்ககால பொய்யார் ஒருத்தர், 11 கீழ்கணக்கில் வரும் கலவழி 40 மற்றும் இன்னிலை என்ற நூல்களை இயற்றிய பொய்யார் ஒருத்தராகவும்,
4000 திவ்ய பிரபந்தத்துல முதலாம் திருவந்தாதிய பாடிய ஆழ்வார் இருக்கார்ல, அந்த பொய்கையார், அவர் ஒரு பொய்கை ஆழ்வார். அவரு பன்னிரு பாட்டியலில் என்ற பாட்டியல் நூலில் சில நூற்பார்கள் இயற்றிய பொய்கையார் இருக்காங்க. இதுல மொத்தம் 40 பாடல்கள். இந்த 11 கேள்கணக்குல புறல் பொருள் பற்றி கூறும் ஒரே ஒரு நூல் இது மட்டும்தான். இந்த 40 பாடல்களும் களம் என்ற சொல் வரும். 40 பாடல்கள்லயுமே எந்த வார்த்தை வரும் உங்களுக்கு? களம் என்ற சொல் வரும். இதனால களவழி 40 பெயர் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது களவழினாவே ஏற்களம் பாடுதல் மற்றும் போர்க்கள பாடல்கள் என்று இரு வகைப்படும். போர்க்களம் மற்றும் ஏற்களம். போர்க்களம் பற்றிய பாடல்கள் அத்தனையுமே 2 வார்த்தைகள்ல முடியுது. அட்டகலத்து மற்றும் பொருதகலத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகள்ல முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்நூல் வந்து சோழனை சிறப்பிக்கிறது. சோழனால் சிறையில் அடைக்கப்பட்ட சேரனை விடுவிக்க இப்பாடல் வந்து பாடப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்நூல்ல வந்து 2 மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு. சோழன் செங்கணனான், சேரன் கணைக்கால் இரும்பொறை. இருவருக்கும் போர் நடந்த இடம் கழுமலம். சேர மன்னன் வந்து சிறையில் அடிச்சிட்டாங்கன்னு சொன்ன இல்லைங்களா? அது எந்த இடம்னா குடவாயில் கோட்டம். இந்த சேரன் தான் தாகமார்க்கும் தண்ணி கேட்பாரு. அந்த தண்ணிய வந்து காவலன் வந்து ஏளம் பண்ணி நேரம் கழிச்சு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறப்ப குடிக்காம இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி, மானம் கருதி குடிக்காம இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நூல். அந்த செய்தி வந்து இந்த மன்னன் தான் சொல்லப்படுது. இந்த சேரன் வந்து குலவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் என்ற பாடல புறநானூற்றுல இருக்க பாடல எழுதியவர் இந்த சேரன் தான். இந்த நூல் 4 படையில மிகவும் பெரிய படையான யானை படையை பற்றியும் யானை போரை பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூல் இதுதான். மேலும் கார்த்திகை திருவிழா பற்றிய செய்திகள் இதுல இருக்கு. முன்னையே சொன்னேன் கலிங்கத்து பரணியும் போர் பற்றிய ஒரு நூல் தான். அதற்கு முன்னோடியான நூல் அப்படின்னா இந்த களவழி நாற்பதாகும். மேலும் இந்த பாடல்ல நமக்கு சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த அறிஞ்சல் பொருள்லாம் பார்க்கலாம். குருதி என்றால் ரத்தம் என்று பொருள், களிறு என்றால் யானை, ஞாலம் என்றால் உலகம், புனல் என்றால் அருவி, புனல் நீர்னாலும் வரும் அருவின்னு வரும், கோடு என்றால் யானை தந்தம், செங்கன்மால் என்றால் திருமால், அடுத்தது புல்லர் என்றால் பகைவர், உரு என்றால் உருவம், விசும்பு என்றால் உலகம், ஞாலம் என்றாலும் உலகம், விசும்பு என்றாலும் உலகம், அஞ்சனம் என்றால் மை, காவிரி நாடான் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுபவர் சோழன் ஆவார். இதனுடைய முதல் பாடல் எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, சோழன் குற்றங்கள் செய்த பகைவனை வீழ்த்திய போர்க்களத்தில் சூரியன் தோன்றி இளங்காலையில் பகைவன் மீது வால் ஆழமாக பதிந்தது, அதனால் வழிந்த இரத்தத்தின் போர்க்கள யானைகளின் கால்கள் கலக்கின, முற்பகலில் குழம்பை போன்ற சேராக மாறியது, பிற்பகில் வெயில் காய்ந்து யானைகளால் தூளாக்கிய பிறகு பவள புழுதி போல் எங்கும் பறந்தும் பரவியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இரத்த கலரியா இருந்ததான் அந்த போர்க்கள பூமி. அடுத்தது அத்தசையில் சோழன் ஆரவாரித்து போரிட்ட போர்க்களத்தின் தரை மீது கிடந்த யானையின் கீழே 3 துணியும் இல்லாத போர் முரசு சிக்கி கொண்டது. அந்த முரசின் உள்ளே புகுந்த யானையின் இரத்தம் வெளியே வருகிறது. அவை மழைநீர் நிரம்பிய நீர்க்குளத்தின் கரையின் கீழே உள்ள மதகுகளின் சிறு சிறிதாக தண்ணீரை உமிழ்ந்து வெளிப்படுத்துவனை போல் இருந்தன அப்படின்னு சொல்லப்படுது. 3 செயல் இடி போன்ற போர் முரசின் முழங்கிய வெற்றி பெற்ற சோழனின் போர்க்களத்தில் வலிந்தோடும் இரத்தத்தை தங்கள் நடையால் சீராக்கி சேர்ந்த வீரர்கள் நடக்க முடியாமல் வலிக்கு விழும் போது அருகில் வெட்டப்பட்டு விழுந்த யானையின் தந்தத்தை ஊன்றுகோலாக்கி எழுந்து நடந்தனர். திருமால் போன்ற சிவந்த கண்களை உடைய சோழன் பகைவர்களை அழித்து போர்க்களத்தில் தேரின் சக்கரத்தை துதிக்கையால் தூக்கி நிற்கிறது யானை. அது விரிந்த வானத்தின் செல்லும் சூரியன் மாலையில் ஒரு மலையை சேர்ந்தது போல் இருந்தது. அடுத்து சிறந்த அம்புகளாலும் பிற கருவிகளாலும் புண்ணாக்கு பெற்ற உடலிலிருந்து வரியும் இரத்தத்தை குடித்த கரிய காகங்களின் நிறம் மாறின, செம்போத்து பறவைகள் போல் உடல் மாறின, மீன்கொத்தி பறவையின் சிவந்த அழகை போல் மூக்குகளுடையவையாக பெற்றவைகளாயின. அடுத்தது அருமையான மணிகள் கோர்த்த மாலையின் மார்பில் அணிந்தவனும் பின்னிய தோள்களை உடையவனுமாக சோழ வேந்தர்களை வென்ற போர்க்களத்தில்
பிணங்கள் எல்லா திசையிலும் காணப்பட்டன. யானைகள் கொல்லப்பட்ட ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்தன. இது மலை மீது விழுந்த இடியினால் பீ தெரியப்பட்ட புதர்கள் மலை மீது சிதறி கிடப்பன போல் இருந்தன. அடுத்த செயல் நான் இதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். சிவந்த கண்களை உடைய வாரால் மீன் விளையாடும் காவிரி பாயும் நாட்டினே உடைய சோழனது பொருந்திய படைகள் உடைய போர்க்களத்தில் கரிய மலையை போன்ற யானையானது போரிட்டு இரத்த குளியல் நடத்தியதால் சிவந்த உடலை பெற்று சாதிலிங்க மலையனும் சிவந்த மலையை போல் காட்சியளித்தன. அடுத்த செயல் பற்றிய செய்தி, முரசு ஒழிப்பது போல் பாயும் அறிவுகளை உடைய சோழன் பகைவர்களை வென்ற போர்க்களத்தில் அவன் பகைவரை வீழ்த்திய காட்சி நெருக்கமாய் சாய்ந்துள்ள யானைகள் மீது பெண்களின் கண்களை போன்ற அம்புகள் ஆழமாக பாய்ந்தன. உடல்களை மறைக்கும் அளவிற்கு அம்புகள் தைத்த காட்சி குன்றின் மீது குருவிகள் கூட்டம் இருப்பதை போல் காணப்பட்டது. அடுத்த செயல் ஒன்பதாவது செயல், சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் யானை குதிரை தேர்கள் மீதிருந்து எதிர்த்து போராடும் வீரர்களின் கால்கள் கீழிருந்து போராடும் வீரர்களின் வெற்ற பெற்ற செருப்புகள் இல்லாமல் இரத்தம் வெள்ளத்துள் வீழ்ந்து கிடக்கும் காட்சி, பசியோடி இருக்கும் சுறா மீன்கள் கடல் நீரில் மேல் வந்து இறை தேடி புரள்வது போல் இருந்தன. பத்தாவது செயல், சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் உடல் முழுவதும் அன்புகளால் பாய்ந்து இரத்தத்தில் பொறிவாக்கி கொண்ட மேலே தொடர முடியாமல் அசையாமல் உள்ள காட்சி தொன்று தொட்டோ செம்மை நிறம் படிந்து வரும் சிறப்பினை பெற்ற செம்மலை போல் தோன்றும். பதினொன்னாவது செயல், கொடி போர்க்களத்தில் வீரர்கள் விட்டொழித்த போர் முரசும் குருதி வெள்ளத்தில் மிதந்து வர போரில் கண்ணிழந்த யானை முரசை உதைக்க மேக கூட்டம் முழங்குவது போல் ஒளி தரும்படி சோழன் போர்க்கள காட்சி தந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த செயல்ல இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள், நன்னாரைனா பகைவர், நீர்நாடன்னா சோழன், நேரறைனா பகைவர், களம்னா போர்க்களம், தெவ்வரை அப்படின்னா பகைவரை, தொல் அப்படின்னா தொன்மையான, அட்டகலத்துனா போர்க்களம். பன்னிரெண்டாவது பாடல், காவிரி பாயும் நாட்டுடைய சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் அம்புகள் உடம்பில் முழுவதும் பட்டதால் யானைகள் சோர்ந்து நின்றன. இரத்தத்தால் யானைகளின் உடல்கள் நனைந்தன. இரத்தம் தரையில் சிந்தியது. அது சிவந்த அழகிய செம்மன் மலை மீது பொய்ந்த மலை செந்நீராக ஓடுவது போல் இருந்தது. யாருக்கும் அஞ்சாத கலிரை பகைவர்கள் மீது விரைந்து செலுத்தினர். பதிமூணாவது செயல், முருகனை போன்ற சோழன் போரிட்ட களத்தில் போர் வீரர்களால் வெட்டப்பட்ட யானைகளின் துதிக்கைகள் கீழே விழுந்து அசைந்தன. அக்காட்சி இடி ஒளியோடு மலை மீது பேரிடி விழுந்தமையால் அதிர்ச்சி அடைந்த பாம்புகள் கீழே விழுந்து புரள்வது போல் இருந்தன. பதினாலாவது செயல், சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் யானைகளின் துதிக்கைகள் துண்டிக்கப்பட்டதால் அவற்றிலிருந்து இரத்தம் கொட்டுகிறது. இந்த காட்சி பைகளில் இருக்கும் பவளங்கள் இடைவிடாது கொட்டுவது போல் இருந்தது. பதினைந்தாவது செயல், சிவந்த கண்களை உடைய திருமால் போன்று போரிட்ட களத்தில் யானைகள் எல்லா இடங்களிலும் பாய்ந்தமையால் சிதைக்கப்பட்ட வெண்கொற்ற குடைகளின் பிணங்களும் எங்கும் காணப்பட்டன. அக்காட்சி தச்சு தொழில் வல்லவர் தச்சு தொழிலை செய்வதும் பிறருக்கு கற்றுக் கொடுத்தும் வருகின்ற தொழில் பள்ளிக்கூடம் போல இருந்தது. பதினாறாவது செயல், சோழன் பகை மன்னர்களை வென்ற களத்தில் குதிரை வீரர்கள் குதிரைகளை ஊக்கப்படுத்துவதற்காக ஆரவார முழக்கத்தை எழுப்புகின்றனர். வீரர்களின் ஆரவார முழக்கத்தை கேட்ட யானைகள் எழாமல் நின்றன. அதனால் கோபப்பட்ட குதிரைகள் யானைகளின் மத்தகங்கள் மீது பாய்ந்தன. அந்த காட்சி வேங்கை புலிகள் மலையில் மீது பாய்வன போல் இருந்தன. பதினேழாவது செயல், போர்க்கொடி நாட்டி சோழன் ஆர்த்து போரிட்ட களத்தில் வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிட்டதால் உடல்கள் ஏற்பட்ட புண்கள் இருந்து இரத்தம் கொட்டுகின்றன. அக்காட்சி கார்த்திகை திருவிழாவில் கூட்டம் கூட்டமாக ஏற்ற பெற்ற தீபங்களைப் போல தெரிந்தன. பதினெட்டாவது செயல், போர்க்களத்தில் வீரர்கள் பிணங்களை ஆங்கே பொங்கி வடியும் இரத்த வெள்ளமானது இழுத்து செல்லும் அக்காட்சி கடற்கரை ஓரத்தில் கட்டுமரங்கள் அலைகள் இழுத்து செல்வது போல் தெரிந்தன. இதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, வேளம் என்றால் யானை, பொருது என்றால் பொருந்திய, கொங்கரை என்றால் பகைவரை, கொல்யானை அப்படின்னா போர் யானை, அரவம் என்றால் பாம்பு, வேந்தர் என்றால் அரசன், ஆத்து என்றால் ஆரவாரித்து, தார் என்றால் மலை. செயல் பத்தொன்பது, வீரர்கள் இருந்த வேளானது யானையின் இரு தந்தங்களுக்கிடையே பாய்ந்து சென்று கடைப்பகுதி மட்டுமே வெளியே தோன்றியது.
அக்காட்சி யானைகள் மூன்று தந்தங்கள் உடையது போன்றது தெரிந்தது. செய்யில் 20. கழுகுகள் போர்க்களத்தில் ஈர்க்குகைகளை போன்ற இறகுகளை பரவ விட்டும் குனிந்தும் பிணங்களை இரத்தத்தோடு சுவைக்கிறது. அக்காட்சி அதிர்வு இல்லாத மென்மையான ஓசை தரும் மத்தளத்தை தட்டி இசையை உண்டாக்குவது போலவே இருந்தது. செய்யில் 21. சோழன் சிவந்த கண்களுடைய திருமால் போன்றும் போரிட்ட களத்தில் யானைகளின் கழுத்துக்கு கீழே மார்பு பகுதியில் ஒரே அளவான வேல்கள் பாய்ந்து புண்களை உண்டாக்கின்றன. அதற்கு முன் தைத்த அம்புகள் வலியை ஏற்படுத்தின. இந்நிலையில் பாகர்கள் துணை இல்லாமல் வலியை பொறுத்து கொண்டு உடனடுங்க சோர்வோடு நின்ற யானைகள் நிலையாக நிலங்களில் இடம்பெற்ற மலைகள் போன்று இருந்தன. செயல் 22. சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் புறங்காட்டி ஓடாத வீரர்களும் கூறிய வாளால் எப்பொழுதும் அசந்து கொண்டிருக்கும் தலை கொண்ட யானைகளின் துதிக்கைகளை வெட்டினர். அவை தரையில் வீழ்ந்து கிடக்கும் வெண்கொற்றை குடைக்கு அருகே வீழ்ந்து கிடந்தன. அக்காட்சி கதிர் நிறைந்த ஒளி வீசும் நிலவை தொட்டு சுவைக்கும் பாம்பு போன்று இருந்தது. செயல் 23. வீரம் பொருந்திய செம்பியன் சோழன் தன்னோடு பொருந்தாதவர்களை வென்ற போர்க்களத்தில் வீரர்களின் போர்க்கருவிகள் வீசப்பெற்று அதனால் பிளவு பெற்ற நெற்றியிலிருந்து ஒழுகிய ரத்தம் நீரில் குளித்தெடுத்த யானைகள் உடம்பும் மாலை நேர சிவந்த வானில் திட்டு திட்டாக படர்ந்த மேகம் போல் இருந்தன. செயல் 24. சோழன் தன்னோடு சேராத பகைவர்களை வென்ற களத்தில் வீரர்கள் எல்லா திசைகளும் வாளை வீசினார். வெட்டுப்பட்ட புதிய தலைகள் போர்க்களத்தில் நிறைந்து கிடந்தன. அக்காட்சி புயல் வீச்சால் தாக்கப்பட்ட கரிய காய்கள் எல்லாம் செதறி விழுந்த பனை தோப்பாய் போல தெரிந்தது. செயல் 25. சோழ மன்னன் பகைவரை அழித்த போர்க்களத்தில் மலைகள் நடுங்க மலைகள் வந்து மோதுவனவை போலவும் யானைகள் யானைகளுடனே மோதின. அப்போது யானைகள் மீது கட்டப்பட்டிருந்த கொடிகள் வானத்தில் பட்ட இரத்த கரைகளும் துடைப்பது போல் நிமிர்ந்து பறந்து ஆடின. இதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அதிகமா, இது வந்து கொஞ்சம் மீதியெல்லாம் நார்மல் வார்த்தை தான். நீர்நாடன் என்றால் சோழனாவான், நேரரை என்றால் பகைவர், பொருத களத்து அப்படின்னா போரிட்ட களத்தில், மதி சந்திரன், கட்டாரை பகைவரை, நூதல் நெற்றி, செம்பியன் சோழன், மறவர் வீரம், நன்னாரை பகைவர், மேவரை பகைவரை அப்படின்னு சொல்லப்படுது. 26. சோழ வீரர்கள் போரில் எதிரிகளை கைகளை துண்டாக்கி கீழே விழ செய்தனர். சிவந்த காதுகளை உடைய ஆண் கழுகுகள் அதனை தூக்கி கொண்டு வானில் பறந்தன. அக்காட்சி பாம்பின் வாயில் தூக்கி கொண்டு சென்ற கருடன் வானில் பறப்பது போல் இருந்தன. செயல் 27. சோழ மன்னன் தன்னை அடையாதவர்களை வென்ற களத்தில் இரத்த சோற்றில் முன்னும் பின்னமாக நடந்த யானைகள் கோபத்தினால் மிதித்தினால் உண்டான குழிகளில் வீரர்களின் சிவந்த கண்களோடு புதிய இரத்தமானது திரண்டு தேங்கியது. அது சிவந்த மலர்களை கொண்ட நீரினை கொண்ட அகன்ற சால்களை போன்ற இருந்தது. செயல் 28. சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் பெருமிதத்தோடு போரிட்ட போர்க்களத்து வீரர்கள் பகைவர்கள் தம் கைகளை ஏந்திய கேடயத்தோடு அறுபட்டு வீழுமாறு வெட்டினர். அக்கைகள் நரிகள் கவி கொண்டு ஓடின. அந்த தோற்றம் தம் முகங்களை கண்ணாடியில் கண்டு மகிழும் தன்மைகளைப் போல அந்நரிகள் பக்கத்தில் நிற்பவர்களுக்கு காட்சி அளித்தது. செயல் 29. சோழன் சினம் கொண்ட திருமால் போன்று போரிட்ட களத்தில் காற்று கடுமையாக வீசியதால் சோலையில் இருந்த மயில் கூட்டங்கள் பயந்து ஒவ்வொரு திசை நோக்கி ஓடுவது போல் போரில் இறந்துபட்ட வீரர்களின் மனைவிமார்கள் தன் கணவர்கள் உடல்களை தேடி நான்கு திசைகளும் ஓடி அலைந்தனர். செயல் 30. சோழன் அடங்காத வீரர்களை சிவந்த கண்களை உடைய திருமால் போன்று போரிட்ட போர்க்களத்தில் பொங்கி ஓடும் இரத்த வெள்ளமானது கொல்லப்பட்ட யானைகளின் உடல்களை இழுத்து கொண்டு செல்வதும் மலைகளோடு மலைகள் மோதுமாறு மலைகளை தூக்கி எரிந்து உருட்டியும் இழுத்தும் கொண்டு ஓடும் வெள்ளம் போலவும் இருந்தது. இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தொவ்வாறை பகைவர், உவனம் உலகம், செஞ்சோறு இரத்த சகதி, மேவாறை பகைவரை, பீடுடை பெருமை உடைய, கேளிர் உறவினர், அடங்காரை பகைவரை. செயல் 31. சோழன் பகைவர்கள் வென்ற களத்தில் வீரர்கள் வீசிய வேல்பட்டு யானைகள் நெற்றிகள் பிளக்கப்பட்டன. அதனால் கொல்லப்பட்ட யானைகள் மந்தகத்தில் கட்டப்பெற்ற அழகிய ஓடை எனும் பட்டமானது தெரித்து விழும்போது பளிச்சென்ற ஒளியோடு விழுகிறது. அக்காட்சி மின்னல் கயிற்றில் பறக்கும் கொடி போல் இருந்தன. செயல் 32.
சோழன் பகைவர்கள் அளித்த போர்க்களத்தில் குற்றம் இல்லாத உடலை பெற்ற நிலம் என்னும் நன்மைகளை தரும் பெண்ணானவள் சிவந்த நிறமுடைய போர்வைகளை விரும்பி போர்த்தி கொள்வதைப் போல் வீரர்கள் சிந்திய ரத்தம் எங்கும் பரவியது. செயல் 33. வலிமையான குதிரை பூட்டிய சோழன் பொருத்திய திண்மையான தேரினை உடைய சோழன் போரிட்ட களத்தில் கரையை உடைத்துக் கொண்டு வெளியேறும் பொய்கை நீர் வெள்ளத்தில் நெய்தல் பூக்கள் நடுவே வாழை மீன் அசைந்து புழல்வது போல் இருந்தன. போர்க்களத்தில் வலிந்தோடும் இரத்த வெள்ளத்தில் மிதக்கும் வேலியின் தலைப்பகுதிகளுக்கிடையே நடுவே வாள்கள் மிதந்து சென்றன. செயல் 34. அழகிய அணிகலன்களை அணிந்த சோழ மன்னன் போரிட்டு வென்ற போர்க்களத்தில் சோழ வீரர்களின் வேல்கள் பகைவர்கள் மீட்பட்டன. பகைவர்கள் குடல் செறிந்து கிடக்கின்றன. சரிந்த குடல்களை கவிக்கொண்டு குளநெறிகள் அவற்றை இழுக்கின்றன. அச்செயல் தூணில் கட்டப்பெற்ற நாய்கள் சங்கிலி இழுக்கும் செயலாக உள்ளது. செயல் 35. சோழ வேந்தனின் வேல்கள் பாய்ந்தமையால் எதிர்த்து நின்ற அரசனும் வீழ்கிறான். அவனை ஏற்றி வந்த பட்டத்து யானையும் வீழ்கிறது. அக்காட்சியானது சிவந்த மலையின் மீது இடி விழுந்தமையால் மலையோடு சிங்கமும் சிதறுண்டு கிடக்கும் காட்சி போல் உள்ளது. செயல் 36. சோழன் போரிட்ட போர்க்களமானது ஒப்பிட முடியாத காட்சி உடையதாக இருந்தது. சோழன் பகைவர்கள் வீழ்த்திய போரில் குதிரைப்படையால் உதைக்கப்பட்டமையால் வெண்கொற்றை குடைகள் தரைமேல் கிடந்தன. அக்காட்சி பசுக்கள் கால்கள்னா இடரப்பட்டு காளான்கள் மேலே கீழாக சிதறி கிடந்தது போல் இருந்தன. செயல் 37. சோழன் பகைவரை அளித்த போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்ட அரசர்கள் பிணங்கள் வடித்த ரத்தமானது முரசுகளையும் முத்துக்களையும் போன்ற தந்தங்களுடைய யானைகள் இழுத்து செல்லப்பட்டன. அது கடல் அலையில் இழுத்து செல்லப்படும் சிறியதும் பெரிதுமான தோணிகளை போல் இருந்தன. செயல் 38. பொன்னால் ஆன மாலையினியும் கலிலினியும் அணிந்து பகைவர்கள் வென்ற போர்க்களத்தில் புண்பட்ட பருத்த உடலையும் கழுத்தையும் உடைய யானைகள் வலி தாங்க முடியாமல் தவிக்கும். இடியுடனே ஒளியை கேட்டு பாம்புகள் உள்வருவன போல் இருபக்கமும் புரண்டு துடிக்கும். செயல் 39. சோழ மன்னன் வெற்றி பெற்ற போர்க்களத்தில் எதிரி வீரர்கள் கைதிகளை விலங்கிட்டு அடங்க வைத்த போரில் காம்புகள் முறிப்பட்டு வெண்கொற்றை குடைகள் இரத்தம் கசியும் தசைகள் நிறந்து காணப்பட்டன. அக்காட்சி செம்பஞ்சு குழம்பு நிறைந்தது அகன்ற பெரிய தொட்டிகள் போல் இருந்தன. செயல் 40. சிவந்த கண்களுடைய பாண்டியன் மலை போல் அம்புகளை பெய்த போர்க்களத்தில் காயப்பட்ட யானைகள் தந்தங்களோடு கூடிய முகங்களை தரைமேல் சாய்ந்து கிடந்தன. அக்காட்சி உழவர்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட வெண்மை நிற கலப்பைகள் கொண்டு உழுவது போல் இருந்தன. செயல் 41. அருவி பாயும் நீர்நாடன் இடி முரசை போன்று கொடியவர்களை வென்ற போர்க்களத்தில் வேர்களால் மார்பில் குத்தப்பட்டு தளர்ந்து போன யானைகள் கலக்கமடைந்து ஒரு பக்க காதுகள் நிலத்தில் படும்படி சாய்ந்தன. அக்காட்சி நிலமுகள் கூறும் அறக்கருத்துக்களை யானைகளோடு பணியோடு கேட்கும் நிலை தோன்றியது. இதில் சொல்லப்பட்ட முக்கியமான வார்த்தை ஒன்னாரை பகைவர், காய்ந்தாரை பகைவரை, செம்பியன் சோழன், நாட்பிலுள் அப்படின்னா உலகத்தில், அரிமனோடுனா சிங்கத்தோடு, களத்து அப்படின்னா போர்க்களம், துண்ணாரை என்றால் பகைவரை, கூடாரை என்றாலும் பகைவரை. ஓகே நண்பர்களே, நன்றி. இதோட கலவழி நாற்பது கம்ப்ளீட் ஆகுது. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதையும் போட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், நம்ம தான் அடுத்த அரசு அதிகாரி, கண்டிப்பாக நம்ம வேலை வாங்குவோம், பயப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.